வணக்கம். ஹாய் சில்ட்ரன், ஹவ் ஆர் யூ ஆல்? வெல்கம் டு டுடே கிளாஸ். இன்று நாம் 5ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் உணவு பற்றி படிக்கலாம். சென்ற வகுப்பில் நாம் உணவின் பாதுகாப்பு, உணவின் தேவை, உணவு கெட்டு போவதற்கான காரணங்கள் மற்றும் அவற்றை பதப்படுத்தும் முறைகள், அவற்றை எப்படி பாதுகாக்க வேண்டும், உடல் பருமன், அதை நாம் எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை படித்தோம் அல்லவா? இன்றைய வகுப்பில் நாம் நோய்கள், நம்ம இன்னைக்கு பெரும்பாலான நோய்களால் நாம் மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில். அதனால் அந்த நோய்களை பற்றியும் அந்த நோய்க்கான காரணிகள் பற்றியும் சமையலறை பாதுகாப்பு பற்றியும் இன்றைய வகுப்பில் நாம் படிக்கலாம். படிக்கலாமா? சரி வாங்க. நோய்கள் ஏன்பா ஏற்படுது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் நோய் வருது? நோய்கள் வருவதற்கு முதல் காரணம், நம்ம உடலானது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால, நம்ம சரியான முறையில் நம்ம உடலை பேணி காப்பாற்றுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நோய்க்கு இருப்பிடமாக நம்ம உடல் மாறி போயிடுறது. ஸோ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணுன்னா என்ன பண்ணணும், நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். இப்போ நம்மளுக்கு நோய் வந்துட்டா நம்ம நார்மலாக லைஃப் லீட் பண்ண முடியுமா? இப்போ உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஸ்கூலுக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் கஷ்டமாக இருக்கும், சாப்பிட மாட்டீங்க, அப்படியே படுத்துகிட்டே இருப்பீங்க, டயர்டாக இருக்கு மம்மி அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? ஸோ அப்போது நோய் வந்தால் நம்மளுடைய அன்றாட வாழ்வானது பாதிக்கப்படுகிறது. நம்மளுடைய உடல் உறுப்புகளின் கட்டமைப்பு அதனுடைய பணியை வந்து சரியாக செய்யாது. அதனால் நம்மளுடைய உடலினுடைய செயல்திறன் குறைந்து போய்விடும். எனவே ஒவ்வொரு நோய் பார்த்தீங்கன்னா வெறும் காய்ச்சல் மட்டும் இல்லை, எத்தனையோ நோய்கள் இருக்குது. இருக்கா இல்லையா? உங்களுக்கு நிறைய நோய்கள் பேர் தெரியுமா? ஓகே, வெரி குட். சரி, இப்போ அந்த ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது, ஏன் இந்த நோய் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு அறிகுறியும் இருக்குது. அந்த அறிகுறியை வச்சு நம்ம டாக்டர்ஸ்ட்டு போனால் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு இது மாதிரி இருக்கா கேட்பாங்களா இல்லையா, என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், இது மாதிரி இருக்குது, தலை வலிக்குது, நமக்கு என்ன பண்ண தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட பிடிக்கல, வாமிட்டிங்காக இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய பிரச்சனைகளை சொல்லுவோம். ஸோ அப்போ நோயினுடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு அறிகுறி இருக்கின்றது. நோய்க்கான காரணிகள் என்னன்னு பார்க்கலாம். பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா மற்றும் பூஞ்சைகள் போன்ற நுண்ணுயிரிகள் மூலம்தான் இந்த நோய்கள் எல்லாம் தோற்றுவிக்கப்படுகின்றன. பூச்சிகள், மாசடைந்த காற்று மற்றும் நீர், இதன் மூலமாகவும் இவை பரவுகின்றன. பாருங்க, எதனாலெல்லாம் பரவுதுன்னு ஒருமுறை பார்க்கலாமா? பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா மற்றும் பூஞ்சைகள், இந்த நுண்ணுயிரிகள் தான் வந்து நோய்களை தோற்றுவிக்கின்றன. இது எதன் மூலமெல்லாம் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகள், என்னென்ன பூச்சி பாருங்க, ஈ, கொசு இல்லையா, கரப்பாம்பூச்சி, இந்த மாதிரியான பூச்சிகள் தான் நோயை பரப்புகிறது. அடுத்து மாசடைந்த காற்று, நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா, காற்று எதனால் மாசடையுது, நம்மளுடைய கழிவுகள் வந்து அதிக அளவில் நிலத்தில் கொட்டப்படுவதனால, எரிக்கப்படுறதுனால இந்த காற்றானது மாசடைந்து அதை சுவாசிக்கும் பொழுது நமக்கு பல்வேறு நோய்கள் உருவாகின்றதுன்னு படிச்சிருக்கோம். அடுத்து நீர், அதே போல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேக்ட்ரியோடைய வேஸ்டேஜ் அந்த கழிவுகள் எல்லாம் நம்ம ஆறு, குளம், ஏரியில் கலக்கிறதுனால நீரானது மாசடைகிறதுன்னு படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து நம்ம என்னென்ன காரணங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நோய், சர்க்கரை நோய், உங்களுக்கு தெரிந்த ஒரு நோய் இல்லையா? சரி, இன்னைக்கு சர்க்கரை நோய் பார்த்தோம்னா இன்றைக்கி நிறைய வந்து பாதிப்புக்குள்ளாகிறது நோய் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற நோய் சர்க்கரை நோய். ஸோ இப்போ இந்த நோய் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வளர்சிதை காரணிகள், வளர்சிதை காரணிகளால் தான் இந்த சர்க்கரை நோய் நமக்கு வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா, மரபணு காரணிகள், மரபணு காரணிகளால் நமக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறக்குருடு. நிறக்குருடுன்னா நமக்கு என்ன பண்ண தெரியாது, அந்த பார்வை கோளாறு ஏற்படும், அதுதான் நம்ம நிறக்குருடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது நுண்ணுயிரிகள், நுண்ணுயிரிகளால் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா, எடுத்துக்காட்டு பாக்டீரியா சார்ந்த நோய்கள் எல்லாம் வரும் நமக்கு. அடுத்து ஊட்டச்சத்து காரணிகள், நமக்கு சரியான முறையில் நம்மளுடைய உணவில் ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் உருவாகும். அடுத்தது இந்த சுற்றுச்சூழல் காரணிகளால் நமக்கு காலரா போன்ற நோய்களும் உருவாகும். நோய்க்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, இப்போது நோய்க்கான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நச்சு எதில், இந்த மண்ணில்,
எதனால் அந்த நச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதிக அளவில் பயன்படுத்துறதுனால, அதிலிருந்து விளைஞ்சு வர அந்த காய்கறிகள், அதனுடைய தானியங்கள் இல்லையா, அதைவற்றெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அது வந்து என்ன ஆகுது, நமக்கு அது நச்சாக மாறிவிடுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை. தூக்கம் என்பது மிக மிக நம்ம ஆரோக்கியத்துக்கு அவசியமானது. அப்போ அந்த தூக்கமின்மை ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது எதிர்மறை எண்ணங்கள். எதிர்மறை எண்ணங்கள்னால் என்னமா, அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தனை பார்த்திங்கன்னா கெட்டதாகவே இருக்கும். ஒரு நல்ல ஒரு எண்ணங்களே நம்ம யோசிக்கவே மாட்டோம். நேர்மறை எண்ணங்கள் கொண்டு தான் நம்ம வாழணும். அப்போ தான் நமக்கு நோய் கூட வராது. அஜிஜூ இது மாதிரி வந்துட்டு நம்ம செத்து போயிடுவோமோ, என்னாகுமோ ஏதாகுமோ சொல்லிட்டு ரொம்பவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த பயம்தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, எதிர்மறை எண்ணங்களே நமக்கு உண்டு பண்ணுது. எதிர்மறை எண்ணங்கள் வளர வளர நமக்கு நோயும் வந்து புது புது நோய்கள் எல்லாம் நமக்கு உண்டாகும். அடுத்து உடற்பயிற்சி இன்மை. உடற்பயிற்சி நம்ம செய்யாததுனாலையும் நமக்கு நோய்கள் உருவாகின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மை குறைவதுனால, நம்ம சீரான உணவு சாப்பிடாததுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறைந்து போகிறதும் நோய் வர்றதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு. சில பேருக்கு சாப்பிட்டது ஜீரணமே ஆகாது, எப்பவுமே அஜீரணமாகவே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு நோய் கூட நமக்கு வந்துடும். மன அழுத்தம், மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மன அழுத்தம் நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், மன அழுத்தம் இருந்ததுன்னா நமக்கு என்ன வரும், பிபி வரும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், அடுத்தது இதய நோய் வரும் இல்லை. சரி, அப்போது இந்த மாதிரியான நோய்க்கான காரணங்களால் நம்மளுக்கு என்னென்ன நோய்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு புற்றுநோய், மலக்குடல் எரிச்சல், முடக்குவாதம், சர்க்கரை நோய், அடுத்தது உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற நோய்கள் நமக்கு வருகின்றன. அதனால் நம்ம நோய்க்கான காரணிகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து நம்ம நோயை நம்ம வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணணும், அந்த நோய்க்கான காரணங்களை புரிந்து கொண்டு அவை நம்மக்கிட்ட அணுகாமல் நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளணும். சரி, இப்போ நம்ம நோய்களுடைய வகைகள் பார்க்கலாம். நோயினுடைய வகைகள் பார்த்திங்கன்னா நான்கு வகைப்படும். அவை தொற்று நோய்கள், பரம்பரை நோய்கள், உடலியல் நோய்கள், குறைபாட்டு நோய்கள். இங்கே ஒரு முறை சொல்லலாமா, தொற்று நோய்கள், பரம்பரை நோய்கள், உடலியல் நோய்கள், குறைபாட்டு நோய்கள். முதல்ல தொற்று நோய்கள்னால் என்னன்னு பார்க்கலாமா. சரி, நமது உடலினுள் புகுந்து அங்கு பெருகக்கூடிய நுண்ணுயிரிகள் மூலம் இந்நோய்கள் தோன்றுகின்றன. இந்நோய்கள் எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவுகின்றன. பார்த்தீங்கன்னா அதை நம்ம சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, சளி, நம்மளுக்கு கோல்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கோல்டாகும். அதே போல் தான் இப்போ நம்ம கோவிட் 19 நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், கொரோனா வைரஸ். அது என்ன பண்ணுது, ஒருவர் பயன்படுத்திய பொருள் ஒருவர் தொட்ட இடத்த நம்ம தொட்டோம்னா அதுக்கு நமக்கும் அந்த வைரஸ் வந்துடுது. ஸோ அதனால் இந்த தொற்று நோய் வகையில் எதெல்லாம் சேருது அப்படின்னு நமக்கே தெரியும். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்படுகிற சளி, அது வந்து ஒரு தொற்று நோய். அடுத்தது பரம்பரை நோய்கள். பரம்பரை நோய்கள்னு பார்த்தோம்னா மரபணுக்களில் காணப்படும் அசாதாரண தன்மை காரணமாக பரம்பரை நோய்கள் தோன்றுகின்றன. அதாவது அவங்க தாத்தா பாட்டிக்கு இந்த மாதிரி அவங்களுடைய பரம்பரையிலே அந்த நோய் இருக்கும். அந்த மாதிரி நோய்கள் வந்து பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகின்றன. கண்டிப்பாக அவங்க தாத்தா பாட்டிக்கு இருந்தால் அப்பா அம்மாவுக்கு வரும், அப்பா அம்மாவுக்கு இருந்தால் தன்னுடைய அவங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த நோய் வரும். அது என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதய நோயை அதில் சேர்க்கிறாங்க பரம்பரை நோய்களில். அடுத்தது உடலியல் நோய்கள். உடல் உள்ளுறுப்புகளின் ஒழுங்கற்ற இயக்கத்தால் ஏற்படும் நோய்கள் உடலியல் நோய்கள் எனப்படுகின்றன. அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் சரிவர வேலை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த உடலியல் நோய்கள் வரும். அது என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாலாம் அந்த வகையை சார்ந்தது தான். உடலியல் நோயை சார்ந்தது வந்து ஆஸ்துமா. அடுத்தது ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள். ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள்னால் என்னென்னு பார்த்தோம்னா, நமது உடல் நலத்தை பேணுவதற்கு அனைத்து விதமான, நம்ம இப்போ சாப்பிட்றோமா, டெய்லி சாப்பிட்றீங்க இல்லையா, மூணு வேளை சாப்பிட்றீங்க, பட் ஆனால் அந்த உணவில் சரி விகித உணவு இருக்கா, நீங்கள் நல்லா கரெக்டான எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி உணவு சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த நோய்கள்கிட்டருந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்மை பாதுகாக்க முடியும். சரி, நம் உடல் நலத்தை பேணுவதற்கு அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் சரியான விதத்தில் கொண்டுள்ள உணவு நமக்கு மிக மிக அவசியம். அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நம் உணவில் குறையும் போது, ஒன்றுக்கு மேற்பட்ட ஊட்டச்சத்து குறைஞ்சிருச்சுனாலே நம்மளுக்கு என்ன பண்ணும், கண்டிப்பாக நோய் வந்துடும். அதனால தான் இந்த நோய்களுக்கு பெயர்
ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயினாக புரதச்சத்து. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் புரதச்சத்து கண்டிப்பாக இருக்கணும். அது புரதச்சத்து குறைபாட்டால் என்னென்ன நோய் வருதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? எப்படி இருப்பாங்க பாருங்களேன். அந்த நோய்க்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ் மற்றும் குவாஷியோர்கர் புரத குறைபாட்டு நோய்கள் ஆகும். இந்த ரெண்டு நோய், மராஸ்மஸ் மற்றும் குவாஷியோர்கர், இது ரெண்டுமே வந்து இந்த புரத குறைபாடு அந்த காரணமாக ஏற்படக்கூடிய நோய். இந்த மராஸ்மஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை எப்படி தெரியுமா இருப்பாங்க? அவங்களுக்கு எடையே இருக்காது, அவங்க எலும்பு எலும்பாக இருப்பாங்க. அவங்க எலும்பு மேலே அந்த வெறும் என அந்த என்னது ஸ்கின் மூடி இருக்கிற மாதிரி உடலை வந்து தோலானது மூடப்பட்டது போல தான் அது காணப்படும். அந்த மாதிரி குழந்தைங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த குழந்தைகளுக்கு புரதச்சத்து இல்லாததுனால அந்த நோய் வந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குவாஷியோர்கர் நோய் எப்படி இருப்பாங்க அந்த குழந்தைங்க, பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயிறு பானை போல் பெருசாக இருக்கும். அவங்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் வீக்கமடைந்து காணப்படும். அந்த புரதச்சத்து நிறைந்த உணவுகளை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டாதான் நமக்கு இந்த நோயெல்லாம் வராது. உணவுகளை வீணாக்காமல் எல்லாத்தையும், அதில் முக்கியமாக இந்த புரத அதிகம் உள்ள எதெல்லாம் உணவுன்னு பார்க்கலாமா? முட்டை, பால், மீன் மற்றும் பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஸோ அப்போ இனிமேல் அம்மா கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? வேண்டான்னு ஒதுக்கக்கூடாது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த குழந்தைங்களை, அவங்க பாருங்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள். ஸோ அப்போ புரதச்சத்து வளரும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை, அதை நீங்கள் நிறையா எடுத்துக்கொள்ளணும். பார்த்தீங்கன்னா அந்த குவாஷியோஸ்கர் நோயானது எந்த நாட்டில் இருக்கும் அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வளரும் நாடுகளிலே மக்களிடையே அதிகம், அந்த வளரும் நாடுகளின் மக்களிடத்துல தான் அதிகமாக காணப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ நிறையா மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், அதே நேரம் உணவு பற்றாக்குறையும் அதிகமாக இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து விலை மலிவான கார்போஹைட்ரேட்டுகளை அதிக அளவிலும் புரதத்தை குறைந்த அளவிலும் கொண்டுள்ளது. அவர்களுள் பெரும்பாலானோர் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்வதால் அவர்கள் புரதச்சத்து மிக்க விலை உயர்ந்த உணவுகளை அதிக அளவில் உண்ண முடிவதில்லை. அப்போ நம்ம பார்த்திங்கன்னா வறுமை கோடு கீழேனா ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, இவங்களெல்லாம் டெய்லி பால், முட்டை, மீன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா? காய்கறிகள் எல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு தான் அந்த புரதச்சத்து குறைவாக கிடைக்கிறதுனால அவங்க அந்த நோய்க்கு ஆளாகுகிறார்கள். அடுத்தது வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புக்கள் குறைபாட்டால் என்னென்ன நோய்கள் உருவாகின்றன என்பதை பார்க்கலாமா? வைட்டமின் ஏ, இந்த சத்து இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன நோய் வரும் தெரியுமா? மாலை கண் நோய் வரும். அந்த நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் சாப்பிடணும் தெரியுமா? முட்டை, பால், கேரட், பப்பாளி. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பப்பாளி சாப்பிட்றதே இல்லை, கேரட் நிறைய பச்சையாகவே என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இந்த மாலை கண் நோய் உங்களுக்கு வரவே வராது. வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இதிலெலாம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வைட்டமின் பி, இந்த சத்து இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரி பெரி என்ற நோய் வரும். இந்த நோய் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன அதுக்குரிய பொருட்கள்லாம் சாப்பிட்லாம்னு தெரியுமா? பால், பட்டாணி, தானியங்கள், பச்சை காய்கறிகள் இவையெல்லாம் அதிகமாக சாப்பிட்டா நமக்கு வைட்டமின் பி சத்து கிடைக்கும். அடுத்தது வைட்டமின் சி. வைட்டமின் சி சத்து குறைவாக இருந்தால் நமக்கு ஸ்கர்வி என்ற ஒரு நோய் வரும். சரி, அப்போ அது வரக்கூடாது அப்படின்னா எதெல்லாம் சாப்பிட்லாம்? நெல்லிக்காய், ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி, இதிலெல்லாம் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது இல்லையா? இப்போ இந்த கொரோனா வைரஸ்க்காக என்ன சாப்பிட சொல்கிறாங்க நிறையா? எலுமிச்சை சாப்பிட சொல்கிறாங்க இல்லையா? ஸோ எலுமிச்சையில் என்ன இருக்குது? வைட்டமின் சி இருக்குது. அது வந்து ஸ்கர்வி என்ற நோய் வர்றதையும் தடுக்கிறது. அடுத்தது வைட்டமின் டி. வைட்டமின் டி இல்லை அப்படின்னா நமக்கு ரிகர்ட்ஸ் அப்படின்ற ஒரு நோய் வரும். அந்த நோய் வரக்கூடாது அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈவினிங்கில் நல்ல சூரிய ஒளி படுற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு விளையாண்டிங்கனாலே உங்களுக்கு அந்த சூரிய ஒளியிலிருந்தால் அதிகமாக வைட்டமின் டி நமக்கு உடலுக்கு கிடைக்கிறது. அடுத்தது பால், முட்டை, மீன், இதை நம்ம சாப்பிட்டா நமக்கு வைட்டமின் டி கிடைக்கும். அடுத்து வைட்டமின் இ. வைட்டமின் இ இல்லை அப்படின்னு சொன்னால் மலட்டுத்தன்மை ஏற்படும். சிலருக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தையின்மை அந்த பிரச்சனை வருது. நிறைய வீடுகளில் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பிரச்சனை எதனால் வருது, இந்த நோய் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ இல்லாததுனால தான்.
ஸோ அதை நம்ம பெறணும் அப்படின்னா அந்த உணவுகளை எதை சேர்த்துக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கோதுமை, நிறைய பச்சை காய்கறிகள் இவையெல்லாம் நாம் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது வைட்டமின் கே. வைட்டமின் கே இல்லைன்னா நமக்கு இரத்த கசிவு நோய் ஏற்படும். அப்போது இந்த வைட்டமின் கே எந்த உணவுப் பொருளெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? பச்சை காய்கறிகள், தக்காளி, முட்டைக்கோசு. இப்போ இந்த உணவெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வைட்டமின் கே சத்து மிகுந்து கிடைக்கும். அடுத்தது அயோடின். அயோடின் சத்து இல்லைன்னா நமக்கு முன் கழுத்து கழலை நோய் ஏற்படும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? அயோடின் கலந்த உப்பு சாப்பிட்ணும், மீன் மற்றும் காய்கறிகள் சாப்பிட்ணும். அயோடைஸ்டு சால்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சால்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அயோடின் சத்து கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இரும்பு. இரும்பு சத்து இல்லை அப்படின்னு சொன்னால் இரத்த சோகை நோய் வரும். இரும்பு சத்து இல்லைன்னா என்ன நோய் வரும்? இரத்த சோகை நோய் வரும். அப்போது இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்னு பார்த்தோமானால் ஆப்பிள், கத்தரிக்காய், கொய்யா, பேரிச்சை, கீரை வகைகள். எல்லா கீரை வகைகள் காய்கறிகளிலுமே நமக்கு இரும்பு சத்து கிடைக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் இனிமேட்டு உங்கள் உணவில் சரி விகிதத்தில் சேர்த்துக்கொள்ளணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஒரு உணவு கோபுரம் பற்றி பார்க்கலாம். ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுப்பதற்காக உணவு கோபுரமானது உருவாக்கப்பட்டுள்ளது. ஒருவரது வயது, அவர் செய்யும் வேலை மற்றும் பாலினம் ஆகியவற்றை பொறுத்து ஒவ்வொருவரின் ஊட்டச்சத்து தேவையும் வேறுபடுகின்றது. எடுத்துக்காட்டாக வளரும் குழந்தைகளுக்கு, இப்போ உங்களை மாதிரி குட்டி பசங்களுக்கு என்ன சத்து மிகுந்து வேணும், அதிகமாக எந்த சத்து வேணும்? புரதச்சத்து இல்லையா. என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நோய்கள் எல்லாம் வரக்கூடாது அந்த அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? புரதச்சத்து மிக்க உணவுகள் வளரும் குழந்தைகளுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. கடினமான உடல் உழைப்பு மேற்கொள்பவர்களின் உணவில் என்ன சத்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் அதிகமாக இருக்கணும். இப்போ ரொம்ப கடினமாக பார்த்தீங்கன்னா என்ன வேலை செய்வாங்க? கட்டுமான பணியில் இருக்கிறவங்க கடினமான வேலை செய்வாங்க. காலையிலேருந்து என்ன பண்ணுவாங்க? உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்போ அவங்கெல்லாம் என்ன அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் நிறைந்த உணவு அவங்க அதிகமாக சாப்பிட்லாம். ஏன்னா அந்த ஆற்றலானது என்ன பண்ணும்? வேலையில் அவங்களுக்கு கரைஞ்சி போயிடும். ஸோ ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு ஏற்படாது. ஸோ ஆரோக்கியமான காலை உணவை உண்பது நமது மனதை ஒருநிலைப்படுத்துகிறது. மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா காலையில் சாப்பிட்றதே கிடையாது. காலையில் டிஃபனை சாப்பிடாமல் குடுகுடுன்னு ஓடி போயிடுறீங்க ஸ்கூல் இல்லையா. எத்தனை பேர் நேரமின்மை காரணமாக காலை உணவை தவிர்க்கிறீங்க? அது ரொம்ப ரொம்ப தவறான செயல். மாணவர்கள் கண்டிப்பாக காலை உணவை தவிர்க்கவே கூடாது. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும். நான் நாட் ஓன்லி சில்ட்ரன், எல்லோருமே வீட்டில் பேரண்ட்ஸ் கூட வேலைக்கு போகிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு மார்னிங் டிஃபன் சாப்பிடாமல் நேராக லஞ்ச் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போது அது மாதிரியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. காலை உணவு கண்டிப்பாக நமக்கு தேவை. சரி, இப்போ சரி விகித உணவு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? நாம் அன்றாடம் உண்ணும் உணவு திட்ட உணவு எனப்படுகிறது. நம்ம டெய்லி என்னென்னவோ சாப்பிட்றோம் இல்லையா, மூணு வேளையும் நாலு வேளை டிஃபன் ஈவினிங் கூட சாப்பிட்றோம். ஸோ அதெல்லாம் திட்ட உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமது உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் திட்ட உணவு சரியான விகிதத்தில் கொண்டிருக்க வேண்டும். இந்த திட்ட உணவே சரிவிகித உணவு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ முக்கிய ஊட்டச்சத்துன்னு பார்த்தோம்னா நமக்கு கார்போஹைட்ரேட், மாவு சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா. அது எதுலேருந்துலாம் கிடைக்குது, எந்த உணவெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன், கரும்பு, பழங்கள், முழு தானியங்கள், காய்கறிகள் மற்றும் அரிசியிலிருந்து நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்குது. அடுத்து புரதம். புரதம் பார்த்தீங்கன்னா வெடிக்கனி, பருப்பு வகைகள், காய்ந்த பருப்பு, சோயா பீன்ஸ் மற்றும் பச்சை இலை காய்கறிகள், மீன் முட்டை, பால். எப்பயுமே வந்து மீன் முட்டை பாலில் எல்லா சத்துமே கிடைச்சிருது. சரி, அடுத்தது கொழுப்பு சத்து. அது வந்து முட்டையினுடைய மஞ்சள் கரு, நிறைவுற்ற எண்ணெய், அடுத்தது இறைச்சி, இதுலேருந்துலாம் நமக்கு கொழுப்பு சத்து கிடைக்குது. பாருங்கள், நம்ம அதிக அளவில் நம்ம சாப்பிட்லாம். இந்த பாருங்களேன், இந்த சரிவிகித உணவு சாட்டு ஒன்று காட்டிருக்கேன் பாருங்கள், பாருங்களேன் அதில் என்ன இருக்குது. அதிகமாக நம்ம எதெல்லாம் சேர்த்துக்கலாம்? தானியங்களை அதிகமாக சாப்பிட்லாம், அடுத்து காய்கறிகளையும் சாப்பிட்லாம், பழங்கள் சாப்பிட்லாம், பால் எடுத்துக்கலாம், இறைச்சி, மீன், முட்டையெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்பவே குறைவாக நம்ம சாப்பிட வேண்டிய உணவு பார்த்திங்கன்னா கொழுப்பு, எண்ணெய், உப்பு, சர்க்கரை, இதெல்லாம் ரொம்ப நம்ம உப்பு சர்க்கரையெல்லாம் சரியான அளவில் மட்டும்தான் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் அது பார்த்திங்கன்னா குறைவாக கொடுத்துருப்பாங்க. அதிகமாக கீழே ஆரம்பித்து குறைவாக சாப்பிட வேண்டியது
கொழுப்பு, எண்ணெய் மற்றும் உப்பு, சர்க்கரை. ஓகேவா சில்ட்ரன்? இன்னொரு டிப்ஸ் சொல்லவா உங்களுக்கு, நீங்கள் என்ன பண்ணணும், பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் இந்த பசலைக்கீரை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊட்டச்சத்து அதிகம் கொண்ட கீரை வகைகளாகும். இதை நீங்கள் அதிகம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தாது உப்புகள், வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து மிகுந்து கிடைக்கும். அதனால் அம்மா கிட்ட சொல்லி நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை, இந்த பசலைக்கீரைலாம் சாப்பிடும்போது உங்களுக்கு கண் பார்வையும் நன்றாக தெரியும். நிறைய சத்துக்கள் இந்த கீரைகளில் இருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ளணும். ஓகே வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம சமையலறை பாதுகாப்பு பற்றி படிக்கலாமா? நம்மளுடைய வீட்டில் முக்கியமான இடம் எது? சமையலறை இல்லையா? சரி, அம்மா, நம்ம அம்மா என்ன சமைக்கிறாங்க, நம்மளுக்கு இப்போ என்ன தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவளோட காத்து கொண்டு இருப்போம். ஸோ அப்போ அந்த சமையலறை ஒரு முக்கியமான இடம். அப்போ அதில் நம்ம சமைக்கும்போது எதெல்லாம் நம்ம செய்யணும், எந்த வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சமையலறை நாம் உபயோகப்படுத்தும் சாதனங்கள், அங்குள்ள சூழ்நிலையும் ஏதாவது ஆபத்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சமைக்கும்பொழுது கவனமாக இருக்கணும், பத்திரமாக இருக்க வேண்டும். சமையல் அறையில் நாம் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத செயல்கள் என்னென்னு சொல்லவா? அதை ஃபாலோ பண்ணுவீங்களா? உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. சரி, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் என்ன இருக்குது? கேஸ் ஸ்டவ் இருக்குது. கேஸ் சிலிண்டரில் தான் இருக்குது இல்லையா? சிலிண்டர் மூலமாக ஸ்டவ்வில் சமைக்கிறோம். ஸோ அப்போ அந்த கேஸ் சிலிண்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதன்னு நம்ம என்ன பண்ணணும், நேராக தான் நிறுத்தி வைக்கணும். அந்த கேஸ் சிலிண்டரை வந்து தரையில் வந்து காற்றோட்டமான இடத்தில் செங்குத்தாக நிறுத்தி வைக்க வேண்டும். அதை வந்து படுக்க வைக்கக்கூடாது, அடுத்தது கவுழ்த்துலாம் வைக்கக்கூடாது. கேஸ் சிலிண்டரை வந்து கவுழ்த்தி வைக்கக்கூடாது, அப்படியே படுக்கலாம் வைக்கக்கூடாது, நேராக செங்குத்தாக நிறுத்தி வைக்க வேண்டும். அடுத்தது இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஸ்டவ்வை பற்ற வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இதை ஆன் பண்ணிவிடுவாங்க. ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் லைட்டரையோ தீப்பெட்டையோ தேடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும், அந்த வாயு வந்து கசிந்து அது ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் தீக்குச்சி அல்லது பற்ற வைக்க தேவையான லைட்டரை எடுத்து வைத்து கொண்டு தான் ஸ்டவ் என்ன பண்ணணும், ஆன் செய்யணும். அடுத்தது, அப்போ சப்போஸ் நம்மளுக்கு வாயு கசிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம உடனே என்ன பண்ணணும், ஜன்னலெல்லாம் திறந்து விட்டு கதவுகளெல்லாம் திறந்து விட்டுறணும். அடுத்தது, மின் சாதனங்களை நம்ம சமையல் அறையில் என்ன பண்ணக்கூடாது, உபயோகப்படுத்துவதை தவிர்க்கணும். கண்டிப்பாக அப்போது அதனால் நம்மளுக்கு ஆபத்து ஏற்படும். ஸோ அதனால் அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. அடுத்து, எப்பொழுது நம்ம ரெகுலேட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கட்டுப்படுத்தும், வாயு அடுப்பை கட்டுப்படுத்தும் ரெகுலேட்டர் சொல்லுவோம், ரெட் கலரில் கேஸ் சிலிண்டர் மேலே போட்டிருக்காங்களே அதுதான், அதை நம்ம ஆஃப் பண்ணி தான் வைக்க வேண்டும். அது இல்லைன்னா கேஸு கசிகிறதுக்கு வழிவகுத்து அதனால் விளைவுகளை ஏற்படுத்தும். சரி, அடுத்தது மின் சாதனங்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மின் சாதனங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதாவது சுவிட்ச் போர்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொன்றும் நம்ம இப்போ டிவி போடுறோம், ஃபேன் போடுறோம், செல்ஃபோன் சார்ஜர் போடுறோம், அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த மின் சாதனங்களுக்கான இந்த ஒயருங்க இதெல்லாம் நம்ம ஈரக்கைகளால் தொடக்கூடாது, தொட்டால் நமக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நெருப்பு, நெருப்புலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களான மண்ணெண்ணெய் போன்றவற்றை எரியும் அடுப்பின் அருகில் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, சீக்கிரமாக தீப்பற்றக்கூடிய பொருட்களை அதன் அருகில் வைக்கவே கூடாது. அடுத்து ஒருத்தர் மேலே அதே மாதிரி தீப்பற்றி கொண்டது அப்படின்னு சொன்னால் அவரை நம்ம என்ன பண்ணணும், கம்பளி அல்லது தடிமனான தரை விரிப்பால் அவரை மூடி என்ன பண்ணணும், கீழே உருட்டி விடணும். அடுத்தது, மண்ணெண்ணெய் அல்லது பிற எண்ணெய் மூலம் தீப்பிடித்தால் தீயை அணைக்க மணலை பயன்படுத்த வேண்டும். சரியா? அடுத்தது, திடப்பொருட்களான மரம் போன்றவை தீப்பிடித்தால், இப்போ மரம் தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு சொன்னால் அதை அணைக்க என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றலாம். மரம்லாம் தீப்பிடிச்சு இருந்துச்சு என்ன பண்ணலாம், நீரை பயன்படுத்தி அதை அணைக்கலாம். அடுத்தது, மின் சாதனங்கள் தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னா என்ன பண்ணணும், உடனேயும் நம்ம மெயின் ஆஃப் பண்ணிடணும், எல்லா மின் இணைப்பையும் துண்டித்து விட வேண்டும். அடுத்தது, தீ அணைப்பான் கருவி, உங்களுடைய ஸ்கூல்லலாம் இப்போ இருக்குது இல்லையா, தீ அணைப்பான் கருவி கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல தீ பற்றி எரியுது அப்படின்னா நம்ம அந்த தீ அணைப்பானை கொண்டு தீயை அணைக்கலாம். தீயின் வகை பார்த்தோன்னா இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள், மரம், காகிதம் அதெல்லாம் எரியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன தீ அணைப்பான் வகையை பயன்படுத்துவீங்க, நீரை பயன்படுத்தி அணைக்கலாம். வெரி குட். அடுத்து, திரவ வாயு எரிபொருள் இதெல்லாம் எரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும், கார்பன் டை ஆக்சைடு மூலமாக தான் அதை நம்ம அணைக்க முடியும். அடுத்தது, மின் சாதனம் மூலம் ஏற்பட்ட நெருப்பு, உலர் வேதிப்பொருள் கொண்டு அதை அணைக்கலாம்.
நெருப்பு எறிவதை தடுக்க கீழே காண்பவற்றுள் ஏதேனும் ஒன்றை அகற்ற வேண்டும். நம்ம என்ன பண்ணணும், எரிபொருளை நீக்க வேண்டும். இப்போ எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எரிபொருளை நீக்கணும், இல்லைன்னா காற்றோட்டத்தை தவிர்க்கணும், இல்லை வெப்பநிலையை குறைக்கணும். இந்த மூணும் தான் வந்து நமக்கு அதை செய்தோமானாலே நெருப்பு எரிவதை தடுக்க முடியும். இப்போ நெருப்பினால் ஏற்பட்ட காயம், இப்போ பார்த்திங்கன்னா தீப்புண் ஏற்படுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி நெருப்பு காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குளிர்ந்த நீர் வரக்கூடிய குழாயின் கீழே அவங்களுடைய அடிப்பட்ட அந்த நெருப்பு காயங்களை காட்டணும், முறையாக சிகிச்சை அளிக்கணும். நம்மளே என்ன பண்ணக்கூடாது, வீட்டில் ஏதாவது ஒன்று செய்து அதை அதிகப்படுத்திடக்கூடாது. அதனால் முறையான சிகிச்சை கண்டிப்பாக செய்யணும். அடுத்து கொப்புளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஊசியை வச்சு குத்தக்கூடாது. அதை அந்த மாதிரி குத்துனீங்கன்னா அது கொப்புளமானது பெரிய புண்ணாக மாறிவிடும். ஸோ அதனால் அது மாதிரியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம இன்றைய வகுப்பில் என்னெல்லாம் படித்தோம், நோய்கள் பற்றி படித்தோம், அடுத்து நோய்க்கான காரணிகள், நோய்கள் எப்படி நம்ம வராமல் தடுக்கலாம், அடுத்தது சரிவிகித உணவு என்றால் என்ன, எதையெல்லாம் நாம் சாப்பிட்டால் என்னென்ன நோய்களிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம், அடுத்தது வேறு என்ன படித்தோம், சமையலறை பாதுகாப்பு பற்றி படித்தோம், அடுத்து ஒவ்வொரு சமையலறையிலும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம நன்றாக அறிந்து கொண்டோம் அல்லவா. அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேர்வது எதனால், அதை நாம் எவ்வாறு அழைக்கிறோம், உடல் பருமன். அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேர்ந்தால் அந்த நோய்க்கு என்ன சொல்கிறோம், நம்ம உடல் பருமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கார்போஹைட்ரேட்டுகள் எந்த உணவில் அதிகம் இருக்கின்றது, அரிசி. மாலைக்கண் நோய் எந்த சத்து குறைபாட்டினால் ஏற்படுகிறது, வைட்டமின் ஏ. மாலைக்கண் நோய் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வைட்டமின் ஏ சத்து குறைவால் ஏற்படுகிறது. மராஸ்மஸ் என்பது எந்த குறைபாடானால உண்டாகிற நோயின்னு படித்தோம், மராஸ்மஸ் படித்தோம் இல்லையா. ஸோ அந்த நோய் எதனால் உண்டாகுது, ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக அந்த நோய் உண்டாகிறது. புரதச்சத்து, மெயினாக ஊட்டச்சத்தில் என்ன சத்து இல்லாமல் போனால் அந்த மராஸ்மஸ் நோய் வருது, புரத சத்து மெயின் இல்லையா, வளர்கின்ற குழந்தைகளுக்கு தேவையான சத்து புரதச்சத்து. ஸோ அந்த சத்து இல்லைன்னா அந்த மராஸ்மஸ் என்ற நோய் கண்டிப்பாக வந்துவிடும். அடுத்தது தரம் குறைந்த வாயு குழாய்களை உபயோகித்தால் என்ன நடக்கும், தரமற்ற வாயு குழாய்களை உபயோகப்படுத்தினால் அந்த வாயு கசிவு ஏற்பட்டு என்னாகும், ஆபத்தை ஏற்படுத்தும். நோய்களின் வகைகள் எத்தனை, நோய்களின் வகைகள் நான்கு வகைப்படும், படிச்சுமா இல்லையா, சரி நீங்கள் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னென்ன நோய்கள், தொற்று நோய்கள், பரம்பரை நோய்கள், குறைபாட்டு நோய்கள், உடலியல் நோய்கள். ஓகே சில்ட்ரன், இன்றைய வகுப்பில் நாம் நோய்கள், நோய்க்கான காரணிகள், நோய் வராமல் தடுக்க நாம் உண்ண வேண்டிய உணவு வகைகள் மற்றும் சமையலறை பாதுகாப்பு இவற்றை பற்றியெல்லாம் படித்தோம் அல்லவா. இவற்றை நாம் கண்டிப்பாக பயன்படுத்தினால் நோயற்ற வாழ்வு கண்டிப்பாக வாழலாம். நன்றி, வணக்கம்.